This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. First of all, ஆரம்பமே வந்து வாழ்த்துக்களோடு ஆரம்பிக்கலைன்னா அது பெரிய தப்பாயிரும். ஸோ வி ஆர் வெரி ப்ரவுட்ண்ணா. ஸோ உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்கணும், ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆசை. எப்படி என்ன எப்படி ரியாக்ட் பண்ணீங்கண்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேஷ்னல் அவார்ட் நியூஸ்? ஹாப்பியாக தான் இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கல, யார் யார் கிடைக்குதுன்னு பார்க்கலான்னு ஒரு ஆர்வத்தில் உட்காந்துருந்து பார்த்ததா நம்ம பேர் வந்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம தமிழ் சினிமாவில் சூர்யா சருக்கும் கிடச்சிருக்கு, உங்களுக்கு சிவரஞ்சினியும் இன்னும் சில பெண்களும். ஸோ ஆஸ் அ டீமாக வந்து அந்த இயரே வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற அளவு அமைஞ்சிருச்சு. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்ல. இல்லை, அது ரொம்ப ஹாப்பியான விஷயந்தான். அண்ட் தே ஆல் டிசர்வ் திஸ் அவார்ட்ஸ். ஏன்னா வசந்த் சார் சரி, சுதா கோங்கரா மேம் சரி, சூர்யா சார் சரி, ஜிவி பிரகாஷ் சார், ஸ்ரீதபிரசாத் சார், ஸ்ரீகபிரசாத் சாருக்கு இது 9th நேஷனல் அவார்டு. ஸோ தே ஆல் ஆர் லைக் டிசர்விங் பீப்புள். இவங்க சுதா மேம் கூட கோ ரைட்டராக பண்ணவங்க ஷாலினி, ஐ திங்க் ஹர் நேம் இஸ். ஸோ அவங்களும் சரி, ஸோ எல்லாருக்குமே வந்து ஐ திங்க் தே டிசர்வ் திஸ் அவார்ட். ஸோ அது எல்லாருக்கும் கிடச்சது ரொம்ப லேட்டாக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் முன்னாடியே கொடுத்துருக்கணும், அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ அவங்களோடலாம் நமக்கு அவார்டு கிடைக்கும் போது வந்து அது ரொம்ப ஹாப்பியான விஷயமா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பணிவுனே, உங்ககிட்ட பிடிச்சதே இந்த பணிவு தான். யோகி பாபுன்னு என்ன சொன்னார், அவர் அப்படியே ஜாலியாக அப்படியே பாராட்டிட்டு போயிடுவார். ஸோ அவருடைய ரியாக்ஷன், அவருக்கு அன்னைக்கு தான் பர்த்டே, அதனால் அவர் ஈவினிங் 4 o'clock அந்த இதை பார்க்கலான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. ஆனால் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ண வேணான்னு, சும்மா பாருங்கள் ஜாலியாக இருந்தால் இதாக வருதான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அவருக்கு அவார்டு கிடச்சிது, படத்துக்கு 2 awards கிடச்சிது வந்து அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபோன் பண்ணி பயங்கர ஹாப்பியாக பேசினார். என்ன மாவீரனுடைய அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு வேறு லெவலில் இருந்தது. எஸ்கே அவர்களை இந்த ஒரு டோனில் பார்க்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் சார்பில் ஒரு பெரிய எதிர்பார்ப்புனேன். அதிதி சங்கர் அவர்கள் வேற ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்களே, நான் ஏதோ கேட்கல, நான் ஏதோ நோண்ட விரும்பல, நீங்களே வந்து ஃபேன்ஸ்க்கு சொல்ல நினைக்கிற மாதிரி. இல்லை, படம் ஷூட் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்ரீகணேஷ் வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ஸ்ரீகணேஷ் படத்தை ஸ்க்ரீனிங் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னா ஷூட்டு முடிச்சுட்டு நேரம் இங்கே வந்துட்டேன். ஸோ ஷூட் போயிட்டுருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ இடையில கூடிய சீக்கிரம் அப்டேட்ஸ் கொடுப்போம். அவர் எவ்வளோ ஜாலியாக அப்படியே நடிக்கிறாருன்னு, உங்களை எவ்வளோ எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறாரு எஸ்கேன்னு? அவர் ஆளே ஜாலியாக கலாச்சிக்கிட்டே இருப்பார். ஸோ ஸ்பாட்லேயே அதே தான் பண்ணிட்டுருப்பார். என்ன மட்டும் இல்லை, சுற்றி இருக்கோம் எல்லாரையும் கலாச்சிட்டு ஜாலியாக ஃபன்னாக தான் போகும். ஷூட்டிங் ஸ்பாட்டாக ஃபன்னாக தான், எனக்கு ஜஸ்ட் 2 days தான் ஆச்சு எனக்கு, பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ ஆக்ஷன்லாம் தரமாக இருக்கும் போல அப்டேட் செய்யணும். அதை பற்றி நான் எதுவும் சொல்லுங்க. ஸோ குருதி ஆட்டம்க்கு வந்திருக்கீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். எத்தனை வருடங்கள் காத்திருப்பு இந்த ஒரு படைப்பு நாங்கள் எல்லாருமே பார்க்க. ஸோ எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது நண்பனுடைய இந்த படைப்பு பார்க்க. அண்டு எல்லாருடைய ரியாக்ஷனும் பார்த்துட்டு அவ்வளோ பாராட்டுறாங்க, ஆக்ஷன் சீக்வன்சஸ் குறிப்பாக. ஸோ எனக்கு ப்ரௌட்னஸ் தாண்டி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த படம் ஃபைனலாக வந்து ஸ்ரீகணேஷ் படத்தை வெளியே கொண்டு வந்துட்டான்றது. அண்ட் அதுக்காக அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தான். ஸோ அந்த அது இந்த கோவிட் டைமில் லாக்டவுன் போட்டப்போ அவனோட ஆஃபீஸ் தான் எங்களுக்கு மீட்டிங் ஸ்பாட்டாகவே இருந்துச்சு. ஸோ அங்கே தான் உட்காந்து பேசுவோம், நைட் ஆனால் அங்கே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ ஃபீல் லைக் ஐ ஆல்சோ ஒர்க்ட் இன் த ஃபில்ம், அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த படம் நம்மளோட படம், அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரியலி ரியலி வெரி ஹாப்பி. அண்ட் எல்லாருமே வந்து எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. மதர்வா சார் ஆகட்டும், பிரியா பவனி சங்கர் அண்ட் ராதிகா மேம், ராதாரவி சார் அண்ட் மெயின்லி வட்சன், பிரகாஷ் ராகவன் அண்ட் கண்ணா ரவி, மூணு பேருமே லைக் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸஸ். ஸோ படமாகவே வந்து இட்ஸ் அ ஹோல்சம் என்டர்டெய்னராக இருக்குது. நல்ல ஆக்ஷன் பிளாக்ஸோட சூப்பராக பண்ணிருக்கோம். இட்ஸ் இப்போ நாங்கள் நாளை இயக்குனர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். நாங்கள் பார்த்த ஸ்ரீகணேஷ் வந்து ரொம்ப எமோஷ்னல் கேரக்டர். அவனோட கதை எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப எமோஷன்ஸை பேஸ் பண்ண கதையை தான் பண்ணுவான். கம்ப்ளீட்லி ஒரு புதுமுகமாக ஆக்ஷன் இறங்கியிருக்கான். ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. தி மூவி இஸ் வெரி குட். ரொம்ப நன்றிண்ணே உங்களுடைய நேரத்துக்கு, பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் ஈகர்லி வெயிட்டிங்ண்ணே இந்த தரமான படைப்புக்கு. தேங்க்யூ.